ஹாய் வியூவர்யா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் யூனிட் டூ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் எல்லா வீடியோவும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம் லெசனுக்கு போகலாம் ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் விசையும் இயக்கமும் இன்ட்ரடக்ஷன் We had studied in our earlier classes that push or pull results in some motion of the object. When we open the door, kick a football, lift our school bag, all involve motion and there is some push or pull. நீங்க முந்தைய வகுப்புலேயே புஷ் அண்ட் புல் ஆக்ஷன் பத்தி படிச்சிருக்கீங்க இல்லையா புஷ் அண்ட் புல் ஆக்ஷன்கிறது ஒரு ஆப்ஜெக்டை இயங்க செய்யும் நம்ம டோரை க்ளோஸ் பண்றப்பையோ பால உதைக்கிறப்பையோ பேகை தூக்குறப்பையோ இந்த மாதிரி செயல்களை நம்ம செய்யறப்ப ஒன்று புஷ் பண்ணியிருப்போம் புல் பண்ணியிருப்போம் இல்லையா ஒரு ஆப்ஜெக்ட்ட புஷ் பண்ணியோ புல் பண்ணியோ அந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறப்ப அந்த ஆப்ஜெக்ட் இயங்கும் அதாவது மோஷனுக்குள்ளாகும் மோஷன் அண்ட் ரெஸ்ட் வாட் இஸ் ரெஸ்ட் வாட் இஸ் மோஷன் சப்போஸ்

இந்த புக் மூவிங்கில் இருக்கான்னு உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லை இது மூவிங்கில் இல்லை இது ரெஸ்டில் தான் இருக்குதுன்னு சொல்லுவீங்க இல்லையா சரி இந்த புக்கை இந்த இடத்துலருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல இன்னொரு நீங்கள் ஒரு நோட் புக்கை வைக்கணும் அப்போ இந்த புக்கை நீங்கள் என்ன பண்ணுவீங்க புஷ் பண்ணுவீங்க இல்லையா தள்ளுவீங்க இப்போ தள்ளுறப்ப இந்த புக் மூவிங்கில் இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க இந்த புக் மூவிங்கில் தான் இருக்குதுன்னு சொல்லுவீங்க இல்லையா When the புக் வாஸ் அட் the சேம் பிளேஸ் வித் ரெஸ்பெக்ட் to த table, டேபிள் யூ சே த புக் வாஸ் அட் ரெஸ்ட் இந்த புக் வந்து அந்த டேபிள் மேலே அந்த டேபிளை பொறுத்து எந்த இடத்துலையும் அசையாமல் அந்த டேபிள் மேலே ஒரே இடத்துல இருந்துச்சு ஸோ அப்போ அதை பார்த்து நீங்கள் என்ன சொன்னீங்க அது ரெஸ்டில் இருக்குன்னு சொன்னீங்க பட் வென் இட் வாஸ் புஷ்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் ஆன் the table to டு place, you யூ சே இட் வாஸ் மூவிங் அந்த இடத்துல இன்னொரு நோட் புக்கை வைக்கணுங்கிறதுக்காக இந்த புக்கை வந்து புஷ் பண்ணுறப்ப இந்த புக் வந்து மூவிங்கில் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா ஆக்டிவிட்டி ஒன் கேன் யூ ஐடென்டிஃபை வெதர் இட்ஸ் புஷ் ஆர் புல் தட் ரிசல்ட்ஸ் இன் மோஷன் இன் த ஃபாலோயிங் cases? இங்கே ஒரு சிக்ஸ் கேசஸ் கொடுத்துருக்காங்க இதில் எதெல்லாம் புஷ் எதெல்லாம் புல்னு சொல்லணும் எதெல்லாம் இழுக்குறமோ அதெல்லாம் புல் எதெல்லாம் தல்றமோ அதெல்லாம் புஷ் நாங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க when there is a change of position of an object with respect to time then it's called motion if it remains stationary it's called rest டைமை பொறுத்து ஒரு பொருள் வந்து தன்னோட நிலையை மாத்திக்குது அப்படின்னா அதுதான் வந்து மோஷன் இயக்கம் ஒரு பொருள் தன்னோட நிலையை மாத்திக்காம ஒரே இடத்துல ஸ்டேஷ்னரியாக நிலையா இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து அதாவது ஓய்வு நிலை இஸ் மோஷன் இன் சாரி இஸ் மோகன் இன் மோஷன் ஃபாலோயிங் பிக்சர்ஸ் அண்ட் சே வெதர் மோகன் இன் மோஷன் பாருங்க அனிதா அண்ட் பாபு ஆர் ஸ்டாண்டிங் அண்டர் இ ட்ரீ அட் பஸ் ஸ்டாண்ட் வெயிட்டிங் ஃபார் எ பஸ் டு மதுரை டூ மோர் ஆஃப் தர் ஃப்ரெண்ட்ஸ் ரேகா அண்ட் மோகன் கெட் இன்டு பஸ் டு கோ தஞ்சாவூர் த பஸ் ஸ்டாட்ஸ் அனிதாவும் பாபுவும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு மரத்துக்கடியில் மதுரைக்கு போகிற ஒரு பஸ்காக வெயிட் பண்ணிட்டு அனிதா அண்ட் பாபுவோட ஃப்ரெண்டு ரேகாவும் மோகனும் தஞ்சாவூர் போறதுக்காக தஞ்சாவூர் போற ஒரு பஸ்க்குள்ளே குள்ள உக்காந்துட்டு இருக்காங்க அனிதாவும் பாபுவும் ஒரு ட்ரீ கடையில் நின்றுட்டு இருக்காங்க ரேகாவும் மோகனும் அந்த பஸ் குள்ள இருக்காங்க தஞ்சாவூர் போற ஒரு பஸ் குள்ள இருக்காங்க இப்ப பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு செகண்ட் பிக்சர் பாருங்க இப்போ அனிதா சொல்றா Hey Babu, பாபு வுட் யூ சே தட் மோகன் in மோஷன் பாபு மோகன் வந்து மோஷன்ல இருக்கானா அப்படின்னு அனிதா கேக்கிறா. அதுக்கு பாபு சொல்றான் எஸ் அஃபோர்ஸ் ஆமா நிச்சயமா மோஷன்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அனிதா How ஹவு கேன் யூ சே தட் ஐ கேன் he is ஜஸ்ட் சிட்டிங் இன் த பஸ் எப்படி நீ சொல்ற மோஷன்ல இருக்கான்னு சொல்லி அவன் பஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு பாபு சொல்றான் தேர்ட் பிக்சர் பாருங்க எஸ் பட் த பஸ் இஸ் மூவிங் இஸ்இன்ட் இட் ஆமா ஆனால் பஸ் வந்து மூவ் ஆகுது இல்லையா போகுது இல்லையா இயங்குது இல்லையா அப்படின்னு சொல்லி பாபு கேட்குறான் அதுக்கு அனிதா சொல்றான் ஸோ வாட் அதனால என்ன அப்படிங்கிறா அதுக்கு பாபு சொல்றான் யூ நெவர் பிலீவ் மீ ஆஸ்க் ரேகா நீ என்ன நம்பலினா நீ ரேகாட்டையே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி பாபு சொல்கிறான் அந்த பஸ் வந்து அந்த ட்ரீயை விட்டு கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி போயிடுச்சு ஸோ அதனால அனிதா ஃபோன் பண்ணி ரேகாட்ட கேட்கறா ரேகா கேட்குறா சாரி அனிதா கேட்குறா ரேகா கிட்ட ரேகா டு யூ திங்க் மோகன் இஸ் மூவிங் ரேகா மோகன் வந்து மூவிங்ல இருக்கான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அனிதா கேட்குறான் அதுக்கு ரேகா ஆன்சர் பண்ணுறா நோ மொகன் இஸ் நாட் ஹி இஸ் ஜஸ்ட் சிட்டிங் இன் ஒன் பிளேஸ் இல்லை மொகன் வந்து ஒரே இடத்துல தான் உக்காந்துட்டு இருக்கான் அவன் வந்து மூவிங்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ரேகா சொல்கிறா ரேகா அனிதா கிட்ட சொன்னதை அனிதா பாபு கிட்ட சொல்கிறா அனிதா டெல்ஸ் திஸ் டு பாபு ஹீ ஸ்நாச்சஸ் த ஃபோன் ஃப்ரம் ஹேர் அண்ட் சேஸ் இரிட்டபிளி டு ரேகா ரேகா சொன்ன விஷயத்த அனிதா பாபு கிட்ட சொன்ன உடனே பாபு வந்து வெடுக்குன்னு அந்த ஃபோனை பிடுங்கி உடனே ரொம்ப கோபமாக ரேகா கிட்ட பாபு சொல்கிறான் கான்ட் யூ சீ தட் த பஸ் ஹேஸ் moved அவே ஃப்ரம் த ட்ரீ மோகன் இஸ் இன் த பஸ் ஹேன்ஸ் மோகன் மூவிங் அலாங் வித் த பஸ் பாபு சொல்றான் கோவமாக ரேகா கிட்ட இந்த மரத்துக்கிட்ட இருந்து அந்த பஸ் வந்து நகர்ந்து போயிடுச்சு இல்லையா மூவ் ஆகி போயிடுச்சு இல்லையா இதை இதை நீ பார்க்குறியா இல்லையா அப்ப அந்த பஸ் குள்ள இருக்கிற அந்த மோகனும் மூவிங்ல தானே இருக்கான் பஸ் வந்து மூவிங்ல இருக்கு பஸ் குள்ள இருக்கிற மோகனும் மூவிங்ல தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி ரேகா கிட்ட பாபு கோபமா கேட்குறான் அதுக்கு ரேகா ஆன்சர் பண்ணுறா பட் ஐ எம் ஆல்சோ இன் த பஸ் டு மீ இட் டஸ் நாட் லுக் மோகன் இஸ் மூவிங் மூவிங் டுவோர்ட்ஸ் மீர் அவே ஃப்ரம் மீ ரேகா என்ன சொல்றான் ஆமா நானும் தான் வந்து பஸ்ல இருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் மோகன் வந்து ஒரே இடத்துலதான் உட்காந்துட்டு இருக்கான் சோ மோகன் வந்து ரெஸ்ட்லதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ரேகா சொல்றான் இப்ப மோகன் சொல்றான் ஹாய் ஐம் ஐ மூவிங் ஆர் அட்ரெஸ்ட் நாம் வந்து இயக்கத்தில் இருக்கானா இல்லை ஓய்வுல இருக்கானா அப்படின்னு சொல்லி மோகன் மோகன் கேக்குறான் சரி இதில் யார் சொல்றது கரெக்ட் மோகன் வந்து உண்மையாவே வந்து மோஷன்ல தான் இருக்கானா இல்லை ரெஸ்ட்ல இருக்கானா வி கேன் ரெடிலி அப்சர்வ் தட் போத் அண்ட் பாபு ஆர் கரெக்ட் From the point of view of Babu, Mohan along with the bus is in motion. But for Reka, who is sitting beside him, he is at one place, therefore stationary. Babu, Reka, இவுங்க இரு பெரும் சொல்ரதுமே வந்து சரிதாம். இதை வந்து நம்பையைத்துகில்லாம். என்னா, Babu, பொருத்து வரைக்கும் வந்து இந்த பஸ் மூவிங்ல இருக்கு அதனால பஸ் உட்காந்துருக்க மோகனும் தான் இருக்கான் பட் ரேகாவை பொறுத்த வரைக்கும் ரேகாவுக்கு தான் மோகன் உட்காந்துருக்கான் மோகன் வந்து ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கான் அதனால மோகன் ரெஸ்ட்ல இருக்கான் சோ அக்கார்டிங் டு பாபு மோகன் இஸ் இன் மோஷன் மோகன் இஸ் அட் ரெஸ்ட் ஃப்ரம் ரேகாஸ் அப்சர்வேஷன் கேன் யூ திங்க் எனி அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது பாபுவை பொறுத்த வரைக்கும் பஸ் மூவிங்ல இருக்கு அதனால பஸ்குள்ள இருக்கிற மோகனும் மூவிங்கில் தான் இருக்கான் இது பாபுவோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரேகாவை பொறுத்த வரைக்கும் ரேகா பஸ்குள்ளே உட்காந்துருக்கா ரேகாவுக்கு பக்கத்துல தான் மோகன் இருக்கான் ஸோ மோகன் வந்து ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கான் அவன் ரெஸ்டில் தான் இருக்கான் அப்படிங்கிறா இது வந்து ரேகாவோட அப்சர்வேஷன் ஹாய்

ரிவரோட கரையில பேங்க் ஆஃப் ரிவர் அந்த ரிவரோட கரையில நின்று பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு அவர் எப்படி தெரிவார் அவர் மூவிங்ல இருக்கிற மாதிரி இல்லையா அந்த ரிவரோட கரைய பொறுத்த வரைக்கும் கரையில இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த மேன் எப்படி இருப்பாரு போட் மூவ் ஆகுது ஸோ போட்டில் இருக்கிற அவரும் தான் இருக்கார் பட் அந்த போட்டை பொறுத்து அந்த போட்டுக்குள்ள அவர் எப்படி இருப்பாரு அவர் போட்டுக்குள்ளே ஒரே இடத்துல தானே உட்காந்துருக்காரு ஸோ சோ அந்த போட்டுக்குள்ளே அவர் உட்காந்து அவர் ரெஸ்ட்டில் தான் இருக்காரு சோ இது வந்து பார்க்குற வியூவை பொறுத்து தான் இருக்கு மூவிங்கும் ரெஸ்டும் அந்த ரிவரில் அவர் போறப்ப ரிவரோட கரையில இருந்து பார்க்குறப்ப போட் மூவ் ஆகுது போட்டோடு சேர்ந்து அவரும் தான் இருக்காரு பட் போட்டை பொறுத்து அவர் எப்படி இருக்காரு ரெஸ்ட்ல இருக்காரு ஈவெண்ட் டூ த கேர்ள் ஆன் ஸ்விங் இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் seat of ஆஃப் swing. இந்த ஸ்விங் இருக்கு இல்லையா அதோட சீட்டை பொறுத்து அந்த கேல் எப்படி இருக்கா அதுல அவ உக்காந்துட்டு தான் இல்லையா ஒரே இடத்துல ஸோ அங்க அவ தான் இருக்கா to டேஷ் வித் ரெஸ்பெக்ட் பொறுத்து அந்த கேல் எப்படி இருப்பா கார்டில பொறுத்து அந்த கேள் அந்த ஸ்விங்ல தான் இருக்கா நான் அதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன் ஈவென்ட் டூ ஃபஸ்ட்டு டேஷில் ரெஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க செகண்ட் டேஷில் மூவிங் ரைட் பண்ணிக்கோங்க இந்த ஈவெண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கேல் ஸ்விங்கில் ஸ்விங்கில் எப்படி இருக்கா ஸ்விங்கில் ஒரே இடத்துல உட்காந்துட்டு தான் இருக்கா ஸ்விங்கில் இல்லையா ஸோ ஸ்விங்கை பொறுத்து அவள் எப்படி இருக்கா ரெஸ்டில் இருக்கா அதே கேல் கார்டனை பொறுத்து அந்த ஸ்விங் மூவிங்கில் இருக்கு அந்த ஸ்விங்கில் உட்காந்துருக்கு அந்த கேலும் மூவிங்கில் தான் இருக்கா நெக்ஸ்ட் ஈவெண்ட் த்ரீ நிஷா இஸ் கோயிங் டு ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் பை பைசைக்கிள் த கேல் ஆன் த பைசைக்கிள் ஈஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த ரோடு நிஷா வந்து அவங்க கிராண்ட் மதர்ஸ் வீட்டுக்கு பைசைக்கிளில் போகிறாங்க இப்போது இந்த ரோட்டை பொறுத்து இந்த ரோடு இருக்கு இல்லையா அந்த ரோட்டை பொறுத்து இந்த பைசைக்கிள் பைசைக்கிளில் இருக்கிற கேல் எப்படி தெரியுற உங்களுக்கு த கேல் ஆன் தைசைக்கிள் இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த ரோடு ரோடை பொறுத்து பார்த்தோம்னா பைசைக்கிள் மூவ் ஆகுது பைசைக்கிள் இருக்கிற அந்த கேலும் மூவிங்ல தான் இருக்கா இல்லையா ஸோ இங்கே என்ன வரும் மூவிங் ஷீஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த பைசைக்கிள் பைசைக்கிளை பொறுத்து அந்த கேல் எப்படி இருக்கா பைசைக்கிளில் அவள் உட்காந்துட்டு தான் இருக்கா ஒரு இடத்துல ஸோ அப்போ பைசைக்கிளை பொறுத்து அந்த கேல் ரெஸ்ட்ல இருக்கா ஈவெண்ட்டு த்ரீக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டேஷ்ல மூவிங்னு ரைட் பண்ணுங்க செகண்ட் டேஷ்ல அட் ரெஸ்ட்டுன்னு ரைட் பண்ணுங்க ஸோ இந்த கேல் ரோட ரோட்டை பொறுத்து அந்த கேல் வந்து மூவிங்கில் தான் இருக்கா பட் பைசைக்கிளை பொறுத்து பைசைக்கிளில் அவள் உக்காந்துட்டு தான் இருக்கா இல்லையா ஸோ அதனால் பைசைக்கிளை பொறுத்து அவள் ரெஸ்டில் தான் இருக்கா டேக் த கேஸ் ஆஃப் எ புக் ஆன் டேப் ஆன் ஏ டேபிள் அட் ரெஸ்ட் Is it really without any motion? We know that Earth is rotating on its axis. Therefore, the table along with the book must be rotating. Is it not? We are also moving along with the earth. Therefore, from the point of view of ground on which we stand, the book is at rest. Ipo நம்ம முத பார்த்தோம் இல்லையா ஒரு டேபிள் மேலே ஒரு புக் இருக்கிறத அந்த கேஸ் எடுத்துக்கலாம் இப்போ அந்த டேபிள் மேலே அந்த புக் ஒரே இடத்துல இருக்கு ஸோ அப்படி ஒரே இடத்துல இருக்கிறப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் ரெஸ்ட்ல இருக்குன்னு எடுத்துக்கிறோம் சரி அந்த புக் வந்து உண்மையிலேயே ரெஸ்ட்ல தான் இருக்குதா எப்படி ரெஸ்ட்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்மளோட எர்த் இருக்கு இல்லையா இது வந்து தன்னை த தன்னை தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது நம்மளோட எர்த்து இல்லையா ஸோ இது வந்து தன்னோட அச்சை பற்றி சுழலும் ஸோ அப்படி இந்த பூமி சுழந்துகிட்டு இருக்கிறப்ப பூமியோடு சேர்ந்து பூமி மேல இருக்கிற எல்லாருமே வந்து மோஷன்ல தான் இருப்போம் இல்லையா இந்த எர்த்து தான் அந்த டேபிள் இருக்கு அந்த டேபிள் மேல அந்த புக் இருக்கு ஸோ எர்த்து வந்து மூவிங்ல இருக்கு அப்படின்னா அந்த டேபிளும் மூவிங்ல தானே இருக்கு ஏன் நமக்கு வந்து அது ரெஸ்டில் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நாமளும் இந்த பூமியோட சேர்ந்து தான் இருக்கோம் அதாவது மூவிங்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள நம்ம இருக்கோம் இந்த அர்த்தம் மூவிங்ல இருக்கு இல்லையா சோ மூவிங்ல இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம இருக்கோம் அதனால நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்லாம் நமக்கு எப்படி தெரியுது ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது நம்மளோட சேர்ந்து அந்த டேபிளும் புக்கும் தான் மூவிங்ல இருக்கு எர்த்து மேல இருக்கிற எல்லாமே வந்து தான் இருக்கு ஏன் அது நமக்கு தெரியுறதில்ல அப்படின்னா நம்ம மூவிங்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலேயே இருக்கிறோம் தான் நமக்கு அது தெரியறதில்ல சிமிலர்லி வயல் ட்ராவலிங் இன் எ ஸ்பீடிங் பஸ் வி ஃபீல் தட் த போல்ஸ் அண்ட் ட்ரீஸ் சீம் டு மூவ் பேக்வர்ட்ஸ் அண்ட் த திங்ஸ் இன்சைட் த பஸ் ஆர் ஸ்டேஷ்னரி இதே மாதிரி தான் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போகிற ஒரு பஸ்ஸில் வந்து ஜன்னல் உரமாக உட்காந்துட்டு போகிறீங்கன்னு வைங்களேன் ஸோ அப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு எப்படி தெரிவாங்க ரெஸ்டில் இருக்கிற மாதிரி தெரியவாங்க ஜன்னல் வழியை வெளியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற ஆப்ஜெக்ட்லாம் வந்து அந்த மரம் இந்த போஸ்ட் இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் மூவிங்கில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க மூவிங்கில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் குள்ளே இருக்கிறீங்க அதாவது மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு பஸ்ஸு அது மூவிங்ல இருக்கிற ஒரு பஸ் அந்த பஸ் குள்ள நீங்க இருக்கீங்க மூவிங்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு பக்கத்துல இருக்கிற பொருள் எல்லாம் நமக்கு ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும் அதாவது மூவிங்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மேல இருக்கிறதெல்லாம் நமக்கு ரெஸ்ட்ல இருக்கிறது மாதிரி தான் தெரியும் பட் நீங்க வெளியில பாக்குறீங்க விண்டோ விண்டோவிலேயே நீங்கள் வெளியில் பாக்குறீங்க அப்படின்னா அங்கே தெரியற இருக்க இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் அந்த ட்ரீ எல்லாம் வந்து போயிட்டே இருக்குமா அது அதே ஒரே இடத்துல தான் இருக்கும் நிலையாக இருக்கும் இல்லையா பட் நாம் பார்க்குறப்ப அது எப்படி தெரியுது மூவிங்கில் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா இதுக்கு காரணம் தான் என் ஆப்ஜெக்ட் மே அப்பியர் டு பி ஸ்டேஷனரி ஃபார் ஒன் அப்சர்வர் அண்ட் அப்பியர் பி மூவிங் ஃபார் அனதர் என் ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட் இன் ரிலேஷன் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மூவிங் இன் ரிலேஷன் டு அனதர் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் திஸ் இம்ப்ளைஸ் தட் ரெஸ்ட் அண்ட் மோஷன்ல இருக்கு ரெஸ்ட் ஒருத்தருக்கு வந்து ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரியும் இன்னொருத்தருக்கு அதே ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்ல இருக்கிற மாதிரியும் தெரியுது இல்லையா சோ இது வந்து பாக்குறவங்களோட நிலையை பொறுத்து இருக்கு பாக்குறவங்க அந்த ஆப்ஜெக்ட பாக்குறவங்க மூவிங்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்களா இல்ல வெளியில இருக்காங்களா அதை பொறுத்து தான் இருக்கு சோ மூவிங் ரெஸ்ட் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று சார்புடையது ஒன்றோட ஒன்று தொடர்புடையதுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் எழுத்துட மறந்துடாதீங்க அப்பதான் என்னோட எல்லா வீடியோவையும் நீங்க உடனுக்குடனே பார்க்கலாம் தேங்க்யூ